Mama. இங்க எதுக்கு வந்த? நான் வந்து உங்களை பார்த்து பேச வேண்டிய நிலைமை தான் உண்டாக்கிட்டீங்களே. இங்க பார், நாங்க பெரியவங்க, 1000 பேசிக்குவோம். நீ சின்ன பொண்ணு, இதெல்லாம் தலையிடாத. என் வாழ்க்கையோட நீங்க விளையாடுறப்ப நான் எப்படி தலையிடாம இருக்க முடியும்? நீ தலையிட்டாக போறது ஒண்ணும் இல்ல, நடக்க போறதான் விதி. அதுக்கு நீ தயாரா இரு. என்ன மரத்துல தேள் கொட்டினா பல மரத்துல நெறி கட்ட கூடாது மாமா. யார் மேலயும் உள்ள பகையை தீர்த்துக்கிறதுக்கு நீங்க அம்மி மிதிச்சு அருந்ததி பார்த்து தாலி கட்டின பொண்டாட்டி நீங்க ஏற்பாடு பண்ணிருக்க கல்யாணத்துக்கு நாங்களும் ஒத்துக்கோன்னு நினைக்கிறீங்க? தங்கராஜ் மாமா என் கழுத்துல தாலி கட்டாமலேயே நான் அவருக்கு பிள்ளைய பெத்திட்டு போறேன், அப்ப என்ன செய்வீங்க? ஊரே காரி துப்பு. அச்சா, ஊர் என்ன மாமா ஊரு? என்ன பொறுத்த வரைக்கும் தங்கராஜ் மாமா தான் எனக்கு உலகம், மத்தவங்க எல்லாம் அவர் கால் தூசிக்குதான் சமம். ஞாபகம் வச்சுக்கோங்க. அவங்க மூட்டி இருக்கிற தீய அணைச்சிட்டு நான் வெளியே போயிடுறேன், கவலைப்படாதீங்க. காளிய பண்ண, நாம எல்லாம் அண்ணன் தம்பி தாங்கிற உறவு உங்களுக்கு பிடிக்காம போயிருச்சு, அது விதி. ஆனா எனக்கு இந்த உறவு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதுவும் விதிதான். பாசத்தை கட்டுப்பட்டு இந்த வீட்டு வாழ தேடி எத்தனையோ நான் இங்க வந்திருக்கேன். அப்பெல்லாம் நீங்க இந்த நாயை விட கேவலம் நடத்திருக்கீங்க, நான் அதையும் பொறுத்துட்டு போயிருக்கேன். ஆனா இதையெல்லாம் மீறி சந்திரா மட்டும் என்ன சகோதரன் ஏத்துக்கிட்டதுனாலதான் அவ கல்யாணத்தை நான் நடத்தி வச்சேன். அது பாசத்துக்காக நடந்த நிகழ்ச்சியை தவிர பகைக்காக நடந்ததில்ல. இதையெல்லாம் நீங்க சரியா புரிஞ்சுக்கலன்னா நான் வருத்தப்பட்டிருக்கேன். அது மட்டும் இல்ல, பல வருஷங்களுக்கு முன்னால் நடந்த விபத்தை நீங்க மன்னிச்சு மறக்காம இன்னைக்கும் பகையா நினைக்கிறீங்களே, அதை நினைச்சுதான் வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். சரிதான் நிறுத்தா, எங்க அப்பா ரோட்ல வச்சு துள்ள துடிக்க உங்க அப்பா வெட்டி கொன்னானே, அதையா மறக்கணும் மன்னிக்கணுங்கிற? இருந்தாலும் அதுல உள்ள நியாயத்தை நிறுத்தடே. எங்களுக்கு ஏற்பட்ட நஷ்டம் உனக்கு நியாயம்னா, உனக்கு ஏற்பட போற நஷ்டம் எங்களுக்கு நியாயம்தான். எனக்கும் கண்ணம்மாவுக்கும் கல்யாணம் நடக்க கூடாதுன்னு நீங்க எடுத்திருக்க முடிவை நாங்க மீறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. அப்படி நடக்கும்போது அதை தடுக்க யாரால முடியாது, அதை மறந்துடாதீங்க. நடத்தி பாரு, உன்னால முடியுமா முடியாதுங்கறத நாங்களும் பாக்குறோம். அதை விட்டுட்டு என்னமோ இங்க வந்து கதை பேசிட்டு இருக்க. பாலா வெட்டி அமிச்சிடுவேன் நீங்க சொல்லியும் உங்க உயிருக்கு ஆபத்து வந்துடக்கூடாதுன்னு கொஞ்ச நேரத்துக்கு முந்தி சொன்னாங்களே, அவங்களுக்காகத்தான் இன்னைக்கு ஒரு முடிவோட அந்த வீடு நான் வந்திருக்கேன். அண்ணே கொஞ்சம் இங்க வாங்க. கண்ணம்மா கழுத்துல நான் கட்ட வேண்டிய மாங்கல்யத்தை இந்த குடும்பத்துல ஒப்படைச்சிருக்கேன். எங்க குடும்பத்துல இருக்கிற பகையும் வெறுப்பும் தீந்து உங்க மனசு என்னைக்கு சமாதானப்படுதோ அன்னைக்கு உங்க கையால எடுத்து கொடுங்க, கண்ணம்மா கழுத்துல நான் கட்டுறேன். ஆனா வேற யார் கையில எடுத்து கொடுத்து கண்ணம்மா கல்யாணத்தை முடிச்சிடலாம்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க, அது கனவு நடக்காது. முடிவெடுக்க வேண்டிய பொறுப்ப உங்ககிட்ட விட்டுட்டு போறேன். என் பேரன் கடிச்சிட்டான்னா நாக்குல வேல் குத்தி முதுகுல அளவு குத்தி தேர்க்க அப்படி இருக்க சொல்றேன்னு வேண்டிக்கிட்டேன். அதான் இது சாப்பிடுறேன். ஓ, உங்களால சாப்பிட முடியாதுல்ல, உங்களுக்கு நான் சாப்பிடுறேன். அடிக்குதானே, என்ன பண்றது, உங்க தாத்தாவோட வேண்டுதல். ஐயோ முருகா, மிதிக்காதீங்க முருகா. பெரிய சாமியாருங்க. நான் தான். என்ன விஷயம்? நான் ஜெயில இருந்து வரேங்க. உங்க பங்காளி சின்ன கருப்பன் ஜெயில இருக்காருல, அவர் நீங்க குணமானதை பத்தி ரொம்ப சந்தோஷப்பட்டாரு, கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆகி வர்றேன்னு உங்கள்ட்ட சொல்ல சொன்னாரு. டேய், நீ இளையராஜா கிட்ட போல? அவன் என் பேரங்க, அவன் ஏன் இளையராஜா கிட்ட போனோம்? அவன் நல்லா பாடுவாங்க. பாடுறதா? அவன் ஊமைங்க. யாரு ஊமை? அவன் ஜெயில இருந்தவங்க. நான் தான் வாடேன். ஜெயில இருந்தானா? ஓடியாந்து
நீ கவலையே படாத. வர்ற 15ஆம் தேதி எனக்கு விடுதலைன்னு ஜெயிலர் ஐயா சொல்லிட்டாரு. நான் ஊருக்குள்ள வந்துட்டா எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கிடைச்சிடும். நீ பதட்டப்படாம ஊருக்கு போ. டவுனுக்குள்ள காரு பஸ் அதிகமா போவோம், பார்த்து போப்புள்ள. போயிட்டு வரங்க. உனக்கு விஷயம் தெரியுமா? என்ன கிழவன் ஒரு 15ஆம் தேதி ஜெயில இருந்து விடுதலை வரான். எந்த கிழவன்? அதான் தங்க தப்ப. வீட்டினாரு அவ கூறு பாக்குற நேரம் வந்தாச்சு. ஜெயில இருந்து வெளியே கூட்டிட்டு போய் ஒரு வேலையும் நடக்காம மறுபடியும் திருப்பி ஜெயிலுக்கே கூட்டிட்டு வந்துட்டேன். இளையராஜாவை பார்த்து மைக்க பிடிக்க வேண்டிய கையில மறுபடியும் விலங்க மாட்டி விட்டுட்டேன். ஊனமற்ற ஊமையா நடிச்சு கிழவன் சொத்தை எல்லாம் கொள்ளையடிக்க பாத்தீங்களே, இதுக்கு என்ன தண்டனை தெரியுமா? என்ன? அநேகமா ஆயுள் தண்டனை தான். அநேகம் இல்லன்னா தூக்கு தண்டனை. கேட்டுக்கிட்டியா? தூக்கு தண்டனை. தூக்கு தண்டனை. தூக்கு தண்டனை. அண்ணே அண்ணே வாங்க. காத்தாடி கேங்கண்ணே பற்று போல இருக்கே. இப்படி தலையில பூவோட உங்களை பார்த்து எம்பட்டு நாளாச்சு. அண்ணே ஜெயிலுக்கு போன நாள்ல இருந்து பூவே வச்சுக்க மாட்டேன்னா அடம் பிடிச்சிங்க. ஏண்ணி பச்சைதான் வச்சுங்க. ரெண்டு மணம் தான் வைக்கணுமா? ஒரு 10 மணம் பூ வாங்கி ராசாத்தி தலை நிறைய வச்சுக்கணும். இந்த மாதிரி கொஞ்சமா பூ வச்சுக்கிட்டாதான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ணே நான் போய் அந்த கிழவனை ஜெயில் வாசல்ல தீர்த்து கட்டிடுறேன். நீ வெளியிருந்து கேச பாத்துக்க. அப்படி நான் டவுனுக்கு போறதுக்குள்ள அவன் இங்க வந்துட்டான். நீ தீர்த்து கட்டிட்டு நான் வெளியிருந்து கேச பாத்துக்கிறேன். கவலைப்படாதடா, இங்க எல்லாத்துக்கும் ஆளுங்க ஏற்பாடு பண்ணிருக்கேன். நீ போயிட்டு வா, நான் பாத்துக்கிறேன். சரி. அண்ணன் கூட்டிட்டு வரது தங்கராசி எப்ப போகுது? காலையில முத பசிக்க போயிட்டா தவன் போச்சா? விட்டுறது என்ன? சரிதா. எப்பவுமே கதர் வேஸ்ட் கதர் சட்டை எடுத்தது இல்ல எடுத்துருக்கீங்க? எங்க அப்பா உட்கார்ந்து போறேன், நான் வர்றேன். வாங்க. சங்கிலிய மறந்துடாதீங்க, போய் லெட்டர் கொடுக்கய்யா. எங்க வீட்டுல லெட்டர் கொடுக்க சொல்லுங்கய்யா. கரெக்ட் டைமுக்கு கொண்டு வந்து சேர்த்ததுனால அவர் உயிருக்கு ஒண்ணு ஆபத்து இல்ல, கவலைப்படாதீங்க. டாக்டர் சார், நான் எங்க அப்பா வளர்த்துக்கிட்டு உடனே ஊருக்கு போண்டிருக்கு. நான் போய் எங்க அண்ணியை உடனே அமுச்சு வைக்கிறேன். நான் புறப்படுறேன் சார். உங்க பேர் என்ன சொன்னீங்க? என் பேர் தங்கராசு. நான் தான் இங்க கொண்டு வந்தேன், தயவு செய்து அவர்கிட்ட சொல்லாதீங்க. நான் வரேன் சார். தங்கராசு யாராவது வாங்களேன் சிஸ்டர், டாக்டர் ப்ளீஸ் இங்க வாங்க சிஸ்டர். என்னங்க? எங்க தங்கராசை கூப்பிடுங்களேன். தங்கராசு யாரு? தெரியல. தங்கராசு இங்க யாருமா? தங்கராசு தெரியலீங்க? இங்க யாரு இல்லைங்க, அவர் அப்படியே போயிட்டாருங்க. இறங்கின உடனே அவன் கழுத்துக்கு குறிவை.
என் பிள்ளைகளை விட்டு என்னதான் வெட்டோம் வெட்டா வெட்டு ஒரு முக்கியமான சொல்லுது இனி மேல் பொடிமட்டைய தொட்ட மூக்க அறுத்துருவேன். கட்டிமானா கட்டிமானா